Hey guys, welcome back to my channel. And today, we will see a hairstyle video. What is the hairstyle? French back ponytail. Okay, and it is very simple and hairstyle, but it is a little custom. Okay? Purunjita romba easy and first na parne evlo ipdi or section eduthirken rendu section okay back la irukiradhu vandha na or pin pannirken and front la parunga na indha mari kuttiya hair edukra adu vandha na vandu normal la vandu pinniduven okay la neengalum idhe mari eduthu pinnikonga and eppdi na section eduthukuren nu paathukonga okay adha vandu neenga rendu side um neenga vandu same idhe mari section eduthu pinnikanum okay oru pakka konjam oru pakka nariya pinnadinga even ah pinnanum okay pinnida and next nama vandu thirumbi vandu ide mari section vandu adutha nama edukka porom same adhe mari section adutha line edukka porom and idha vandha nama vandu pinna porom paருங்க eppdi pinrenu na normally vandu pinnal vandu start pannumbodhu mele pannuvom but idhu vandu na adila poran ungalku puriyum nenikiren indha hairstyle per vandu ungalku vandu french back okay idhu vandu neenga french adhu indha hairstyle French flat, ah, marandu poochu theriyum. French flat therinjavangalukku indha hairstyle paakumbodhu konja easy ah theriyum. But அது தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சவே கஷ்டமா தான் இருக்கும் பட் ட்ரை பண்ணா எல்லாமே நம்மளால முடியும் இல்லையா சோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு சம்மருக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளான ஒரு ஹேர் ஸ்டைல் நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலா பின்றதை விட கீழ நம்ம அடியில தூக்கி அடியில வந்து பின்னுவோம் சோ நார்மலா பின்னும்போது வந்து பின்னல் வந்து உள்ள போகும் நம்ம அடியில பின்னும்போது அந்த பின்னல் வந்து வெளியே வரும் சோ வெளியே வரும்போது ஒரு அழகா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இப்போ பாருங்க அது நான் வந்து நீட் இப்போ நீங்க பின்னும்போது வந்து கொஞ்சம் நல்லா வந்து பின்னலை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பின்னினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் நம்ம பின்னும்போது வேற ஏதாவது ஞாபகம் வச்சு பின்னாலும் வந்து பின்னல் நமக்கு மறந்து போயிடும் ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சு பின்னணும் அண்ட் பாருங்க நம்ம வந்து கீழே லைன் எடுத்து இந்த பின்னல் கூட ஆட் பண்ணி போட்டுட்ருக்கோம் அண்ட் வந்து மேலே பாருங்கள் மேலே பின்னும்போது நமக்கு சீக்கிரம் முடி கம்மியாயிடும் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கீழே மட்டும் இந்த கீழே மட்டும் முடி இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு வந்து பண்ண தேவையில்லை கீழே இருக்க முடியை மட்டும் எடுத்து ஜாயின் பண்ணி பின்னிக்கலாம் மேலே இருக்க முடியை அப்படியே பின்னிக்கலாம் இதே மாதிரி நான் கீழே வரைக்கும் ஃபுல்லாக பின்னிடணும் அந்த எஜ் அந்த கார்னர் இருக்கிற முடி வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு அதை வந்து நீங்கள் பேண்ட் இல்லைன்னா ஹேர் பின் வச்சு லாக் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ பாருங்கள் இது வந்து நான் வந்து கார்னரில் வந்து முடி வந்து எடுத்து விட்டுட்டு இருக்கேன் இது எதுக்காகனா கொஞ்சம் நல்லா பிரைட் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே அண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த சைடும் பின்னிக்கோங்க ஓகேவா ஏன்னா நம்ம அந்த சைடும் காமிச்சோம்னா டைம் ரொம்ப அதிகமாக அப்படிங்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நான் ஷார்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஓகே நான் எப்படி எடுக்கணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க இது நீங்கள் நார்மலாக வந்து இப்போ டென்சிட்டி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி எடுத்தே ஆகணும் ஓகே அண்ட் பாருங்கள் நான் வந்து பேலன்ஸ் இருக்க ஹேரை வந்து நான் வந்து ஃபஸ்ட் நல்லா கோம் பண்ணி கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நான் வந்து இந்த பேண்டில் இருக்கல இந்த போனி டைல் கூடயே வந்து இந்த ஹேரை வச்சு நான் பேன் பண்ணிடுவேன் உங்களுக்கு வந்து பேன் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து ஹேர் பின் பண்ணிவிட்டு போனி டைல் மட்டும் நீங்கள் பேன் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் நீங்கள் பாருங்கள் இந்த ஹேர் இந்த குட்டியாக பின்னலை அந்த முடியை நான் எடுத்துட்டேன் எடுத்து நீங்கள் அந்த முடியை வந்து நீங்கள் வந்து அந்த பேக் சைடில் இருக்க பின்னலில் தான் நீங்கள் சென்டரில் கொண்டு வரணும் ஓகே ஃப்ரண்ட்லேருந்து நம்ம கொண்டு வந்தால் முடியாது ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் அந்த பின்னலுக்கு கீழே கொண்டு வந்துட்டு பிளாக்ல பேக்கில் வரும்போது இங்கே பின்னலோட சென்டரில் கொண்டு வந்துக்கோங்க ஓகே கொண்டு வந்துட்டு அண்ட் ஃப்ரெண்ட்ல இந்த மாதிரி உங்களுக்கு முடியல அப்படின்னா முடியலாம் ஓகே அப்புறம் வந்து அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்